வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் சமோசா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ சமோசாவுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃப்புக்கு தேவையானது ஒரு 2 உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 10 பீன்ஸ் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க, 2 கேரட் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டஃப் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் காய வச்சுருக்கோம் ஸ்டஃப் ரெடி பண்ணுறதுக்காக. ஆயில் விட்டுக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்குறப்ப நமக்கு ஸ்டஃப் சாப்பிட்றப்ப நல்ல மணமாக இருக்கும், அதனால் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கருகிறதுக்குள்ளே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், 2 இலக்கு. வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. நமக்கு வந்து பீன்ஸ் தான் வேகாது, அதனால் பீன்ஸை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதனால் அளவாக பார்த்து சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம், உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அப்படியே மூடி போட்டுடலாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ உப்புலாம் செக் பண்ணியாச்சு, நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃப் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு சமோசா சீட் வந்து ரெடிமேடாகவே கடையில் கிடைக்குங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கடையில் வந்து இப்போது சமோசா சீட் கிடைக்குது. பேக்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இதிலே வந்து 50 சீட் வந்துடுங்க.
அதனால கடையில் வாங்கி நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு இதை எப்படி வந்து ரோல் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். மைதா மாவு வந்து இதை ஒட்டுறதுக்காக நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் பசைக்காக மைதா மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ரோல் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ஷீட் எப்படி எடுத்துருக்கணுங்க, ஷீட் அந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இப்படி ஆப்போசிட்டாக ஒரே டேக் ஒரே ரோல் மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி மடக்கிட்டு சைடில் வந்து இந்த கார்னர்லையும் இந்த கார்னர்லையும் நம்ம வந்து இந்த பசையை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணுங்க. இப்போ பசை அப்ளை பண்ணிட்டோம். இது அப்படியே வந்து ஸ்டஃப் வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஸ்டஃப் உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பேலன்ஸ் இருக்குது, அப்படியே ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிடணும். அப்படி வந்ததுன்னா இந்த இடத்துல லைட்டாக பசை போட்டுடணும். அப்படியே இந்த மாதிரி எல்லாமே வந்து ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொன்று வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இருக்கு இல்லையா, ஒரே டேக்கு தான். ஷீட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஷீட் இப்படி இருக்குன்னா ஒரே டைம் தான் மடக்கணும். இந்த மாதிரி மடக்கின உடனே நம்ம வந்து பசை வந்து அப்ளை பண்ணணும் ரெண்டு கார்னர்லையும். பசை இப்படி அப்ளை பண்ணிடணும். பசை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டஃப் உள்ளே வச்சுக்கலாம். இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இப்படி பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே ஒட்டி விட்டுறணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே மடக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதே ஷேப் எல்லா ஷீட்டையும் நல்லா மடக்கி எடுத்தாச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. சமோசா போட்டுக்கலாம். அப்படியே வந்து திருப்பி திருப்பி உடனே போட்டுக்கலாங்க. ஷீட் வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால உடனே நமக்கு வந்து வெந்துடும். அதனால் அப்படியே உடனே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். உடனே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். 3 to 4 minutes வந்தாலே போதுங்க. ஷீட் நைஸாக இருக்கிறதுனால உடனே வெந்துடும் நமக்கு. இப்போ நல்லா கிறிஸ்பியாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க. பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியாக சமோசா வந்துருச்சு. எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்குது, அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ கிறிஸ்பியான டேஸ்டான சமோசா ரெடி ஆயிருச்சுங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் நைஸ், சூப்பராக இருக்குது. உள்ளெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.